சிங்காநல்லூர் பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்புகளை விற்பனை செய்து ஏமாற்றிய நிறுவனத்தின் மீது வீடு வாங்கியவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கோவை சிங்காநல்லூர் பகுதியில் டிவிஹெச் விஸ்டா ஹைலைட்ஸ் எனும் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி விற்பனை செய்யும் நிறுவனமானது மல்டி திரையரங்கம், விளையாட்டு பூங்கா, மாடர்ன் கார் பார்க்கிங் வசதி, நல்ல குடிநீர் வசதி போன்ற பல்வேறு வசதிகளை செய்து தருவதாகவும், மாநகரின் மத்திய பகுதியான சிங்காநல்லூர் பகுதியில் புதிய வீடுகள் விற்பனைக்கு உள்ளது என விளம்பரம் செய்து 60 லட்சம் முதல் 1 கோடி வரை விற்பனை செய்து வருகின்றது. கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்னர் கட்டப்பட்ட இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் 9 மேற்பட்ட வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு 600 மேற்பட்ட வீடுகள் விற்பனை செய்யப்பட்டு பொதுமக்கள் குடிவந்து விட்டார்கள் எனவும், கடந்த 8 ஆண்டுகளாக வீடுகளுக்கு அறிவிக்கப்பட்ட முறையான குடிநீர், குழந்தைகள் விளையாட்டு திடல், கார் பார்க்கிங், வீட்டு உரிமையாளருக்கு தர தாமதம் ஏற்பட்டதால் தர வேண்டிய இழப்பீட்டுத் தொகை என எதையும் நிர்வாகம் சரிவர செய்து தரவில்லை எனவும், குழந்தைகள் விளையாட்டு திடல் அமையும் இடத்தில் வீடுகள் கட்டுமானம் பணிகளுக்கான வேலைகள் நடந்து வருகின்றது எனவும், ஒவ்வொரு அடுக்குமாடி வீடுகளுக்கும் கார் பார்க்கிங் வசதிகளுக்காக 2 லட்சம் ரூபாய் நிர்வாகத்தின் சார்பில் பெறப்பட்டது. ஆனால் கடந்த 8 ஆண்டுகளாக எந்த குடியிருப்பு வீடுகளுக்கும் நிரந்தர பார்க்கிங் இடம் என்று ஒதுக்கி தரப்படவில்லை எனவும், இதனால் இரவு வேளைகளில் தங்களின் கார்கள் நிறுத்த இடம் இல்லாமல் சாலைகளில் நிறுத்தும் செய்வதாகவும், இதுபோன்ற பல்வேறு முறைகேடுகள் அடுக்குமாடி குடியிருப்பின் நிர்வாகத்தால் செய்யப்பட்டு வருகின்றது. இதனை கண்டித்தும் நிர்வாகத்திடம் இருந்து இது குறித்து பேசுவதற்காக கட்டட உரிமையாளர், பில்டிங் கான்ட்ராக்டர் போன்றவர்களை நேரில் வந்து பேச அழைத்தாலும் யாரும் வந்து முறையாக பேசுவதில்லை எனவும் பல்வேறு புகார்களை குடியிருப்பு வாசிகள் முன்வைத்துள்ளனர். நிர்வாகம் எதை பற்றியும் கவலைப்படுவதாக தெரியவில்லை எனவும், இதனால் இன்று இந்த அடுக்குமாடி குடியிருப்பு முகப்பு பகுதியில் குடியிருப்பு வாசிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்தனர். இதனால் இந்த பகுதியில் சற்று பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த பகுதிக்கு சிங்காநல்லூர் காவல் நிலைய ஆய்வாளர், மாநகராட்சி அதிகாரிகள் அனைவரும் குடியிருப்பு வாசிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கலைந்து போக சொல்லி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சார், நான் வந்து கோயம்புத்தூர்லேங்க, திருச்சி ரோட்டில் சிங்காநல்லூர் பகுதியில் இருக்கிற ட்ரூ வேல்யூ ஹோம் டிவிஹெச் அப்பார்ட்மெண்ட்டு பிரசிடென்ட்டு மோகன் பேசுகிறேங்க. எங்களோட கோரிக்கைகள் வந்து இந்த மேனேஜ்மெண்ட்டில் வந்து எதுவுமே நிறைவேற்றாதனால இந்த அளவுக்கு நாங்கள் இப்போ ரோட்டில் இறங்கி மறியல் பண்ணுறோம். என்னென்னா, எங்களுக்கு வந்து நல்ல தண்ணி கார்ப்பரேஷன் வாட்டரு கடந்த 5 வருஷமாக கொடுக்குறேன்னு இதுவரைக்கும் கார்ப்பரேஷன் வாட்டர் கொடுக்கல. அப்புறம் எங்களோட கார்பஸ் ஃபண்ட் இருக்குங்க, ஒரு 5 to 6 crores இருக்குது. அது இன்ட்ரெஸ்ட்டோடு லாஸ்ட்டு 4 to 5 இயர்ஸாக எங்களுக்கு கொடுக்கணும், அதுவும் கொடுக்காமல் காலம் தாழ்த்தி இருக்காங்க. அப்புறம் மெயினாக மெயின்டெனன்ஸ் வந்து நாங்கள் 2 ரூபா தான் பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இன்க்ளூசிவ் ஆஃப் ஜிஎஸ்டியோ இல்லையோ கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கிறோம். அவங்க வந்து 2.5 ப்ளஸ் ஜிஎஸ்டி கேட்டு நோட்டீஸ்லாம் போட்டுருந்தாங்க. இப்போ வந்து 2 ரூபா அவங்க ஒத்துக்கிட்டுருக்குறாங்க, அது வந்து பேச மாட்டேங்கிறாங்க. இப்போ நேற்று நைட்டு வந்து லெட்டராக போட்டிருக்காங்க எங்களுக்கு, இது மாதிரி 2 ரூபா ஒத்துக்கிறோன்ட்டு. அப்புறம் ப்ளே கிரவுண்டுங்க, குழந்தைங்க விளையாடுற ப்ளே கிரவுண்டு வந்து இப்போ சிவில் ஒர்க்குக்கு எடுத்துக்கிட்டாங்க. செஞ்சு கொடுக்குற 2 டைம் கமிட் பண்ணாங்க, ஆகஸ்ட் 15 ஆகஸ்ட் 30 2 டைம் கோவி கேட்டதுக்கு கமிட் பண்ணாங்க, பண்ணி கொடுக்கலைங்க. அப்புறம் வந்து டிவியேஷனுங்க, இப்போ பிளான்னு கேட்குறோம், என்ன இப்படிலாம் பண்ணுறீங்களா, என்னென்ன பண்ணுறீங்க, எது எங்களுக்கு ஒரு பிளான் கொடுக்கணும், இது வரைக்கும் அந்த கட்டட வரைவு படத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு தெரியல எது எங்கள், அதாவது அசோசியேஷனுக்கு ஓனர்ஸுக்கு சேர்ந்தது, எது அவங்களுக்கு சேர்ந்தது அப்படின்னு அவங்க சொல்லாமல் அவங்க இஷ்டத்துக்கு கீழே, அதாவது தரைத்தளம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது வந்து அவங்க எல்லாம் வீடாக மாற்றி விற்றுட்டுருக்குறாங்க. இது அப்புறம் வந்துங்க தண்ணி கேட்டோம், அது கேட்டோம், அவங்க வந்து வரமாட்டேங்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்து எங்களோட பேசுங்க, வந்து பேசுங்க அப்படின்னா நீங்கள் அசோசியேஷனே இல்லைங்கிறாங்க. நாங்கள் வந்து நியாயப்படி எலெக்ஷன் நடத்தி வந்திருக்கிறோம், பழைய டீமோட எங்களுக்கு சில கருத்து வேறுபாடுகள் இருக்குது, அது கோர்ட்டில் போட்டிருக்கோம், நாங்கள் பார்த்துக்குறோம். ஏதோ ஒரு அசோசியேஷன் இருக்கணும் இல்லையா, ஓனர்ஸ் அசோசியேஷன் இருக்கணும் இல்லையா, இப்போ எங்ககிட்ட பேசுகிறத அவர் தவிர்க்கிறாருங்க. இதில் வந்து 840 வீடுங்க மொத்தம், இப்போ 560 வீட்டில் குடியிருக்கிறாங்க.